ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பகுதி ரெண்டுல வேதம்ன்ற தலைப்புல பிரிவா சொல்றத ஃபர்தரா வாசிக்கிறேன். இது பக்கம் 329ல இருந்து கண்டினியூ ஆகுது. பசு என்று சொன்னதற்கு நிரம்ப அர்த்தம் உண்டு. மனுஷனுக்கு உள்ள ஆறாவது அறிவு இல்லாமல் வெறும் மிருகப்பிராயமாக இருப்பவன் என்பது மேலெழுந்த வாரியான அர்த்தம். உள்ளத்தத்தை சொல்கிறேன், நலம் நாம் எதற்கு பசுவை போஷிக்கிறோம்? அது நமக்கு பால் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நமக்கு அது க்ஷீரத்தை கொடுக்கிறது என்பதற்காகத்தான் நாம் அதற்கு புல்லும் வைக்கோலும் புண்ணாக்கும் பருத்திக்கொட்டையும் போடுகிறோம். இதே மாதிரி நாம் யஜ்ஞத்தில் அவிசுகளை ஹோமம் கொடுத்து தேவதைகளுக்கு பிரீத்தியை செய்கிறோம். இப்படி நாம் செய்வதற்கு பிரதியாகத்தான் அவர்கள் நமக்கு மழை தானிய விருத்தி முதலிய பல அனுகிரகங்களை செய்கிறார்கள். நாம் முன்னனே சொன்ன மாதிரி இந்த தேவதைகள் மனுஷ இனத்தை விட உயர்ந்தவர்கள். ஆனாலும் இவர்களும் நிறைந்த நிறைவான ஆனந்தத்தை அடைந்தவர்கள் இல்லை. மனுஷ ஜென்மா எடுத்து ஞானியாகிவிட்ட ஒருவன் அடைகிற பிரம்மானந்தத்தில் லட்சத்தில் ஒரு பங்கு கூட தேவர்களுக்கு கிடையாது. தைத்திரிய உபனிஷத்திலும் மனுஷலோக ஆனந்தம், பித்ருலோக ஆனந்தம், தேவலோக ஆனந்தம், அந்த தேவர்களுக்குள்ள இந்திரனின் ஆனந்தம், பிரகஸ்பதியின் ஆனந்தம், பிரஜாபதியின் ஆனந்தம் என்று ஒன்றை விட ஒன்று 100 மடங்கானது என்று ஒரு பெருக்கல் வாய்ப்பாடு சொல்லிக்கொண்டே போய் கடைசியில்தான் பிரம்மானந்தம் என்ற ஞானியின் ஆனந்தத்தை சொல்லியிருக்கிறது. அதனால் தேவர்களும் குறையுள்ளவர்கள் தான். அதோடு எல்லா குறையும் பூர்த்தி செய்கிற ஞானத்துக்காக அவர்கள் பாடுபடுவதும் இல்லை. தங்களுக்கு மனுஷர்களால் உண்டாகின்ற லாபங்களை எதிர்பார்த்து கொண்டு, நாம் செய்கிற யஜ்யங்கள் முதலான உபாசனைகளை எதிர்பார்த்து கொண்டுதான் அவர்கள் இருக்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு மனுஷர்கள் ஞானிகளாகி விடுவதும் பிடிக்கவில்லை. பிரகத்தாரண்ய உபனிஷத்தில் இப்படி வியக்தமாக சொல்லியிருக்கிறது. மனிதர்கள் ஆத்மாவை அறிந்து கொள்ள தேவர்களுக்கு பிரியமாக இல்லை என்று உபனிஷத்தில் சொல்லியிருக்கிறது. காரணம் என்ன? ஆத்ம ஞானியாக ஆகிவிட்டால் அப்புறம் ஒருவன் தேவர்களை திருப்திப்படுத்துகிற யஜ்யாதி கர்மங்களை பண்ண மாட்டான். நம்முடைய வீட்டு வேலைக்காரன் ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு சொல்ப சம்பளம் கொடுத்து வருகிறோம். வேறு புது வேலைக்காரன் வந்தால் அதிக சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று நமது வேலைக்காரன் மேலே பரீட்சைகளில் பாஸ் பண்ணி வேறு வேலைக்கு போய் விருத்தியாக எண்ணுகிறான். பரீட்சைக்கு போகிறான், நாம் அவன் பரீட்சையில் தேர வேண்டும் என்று நினைப்போமா? மாட்டோம். தேரக்கூடாது என்றுதான் நினைப்போம். தேறிவிட்டால் அவனுக்கு கௌரவம் வந்துவிடும், வேறு வேலைக்கு போய்விடுவான். அவன் போய்விட்டால் அவனைப் போல் சொல்ப சம்பளத்தில் ஒரு வேலை காரணம் நமக்கு கிடைக்க மாட்டான். இதை போலத்தான் இங்கேயும் இருக்கிறது. மனுஷன் ஞானியாக உயர்ந்து தங்கள் உபாசனையை விட்டு ஓடுவது தேவர்களுக்கு பிடித்தமில்லை. ஞானி தேவர்களுக்கு பிரியமில்லாதவன் என்றால் ஞானியாக இல்லாதவன் தான் அவர்களுக்கு பிரியன் என்றாகி விடுகிறது. ஆகையால் தேவர்களுக்கு பிரியமானவன் அஞ்ஞானி, அறியாதவன் என்றாகிறது. அதனால்தான் மூர்கன் என்பதற்கே தேவானாம் பிரியன், அதாவது தேவர்களுக்கு பிரியமானவன் என்று வியாக்கரணத்தில் இன்னொரு பெயர் கொடுத்திருக்கிறது. இந்த பெயருக்கு உபனிஷத்தில் மூலம் இருக்கிறது. சங்கர பகவத் பாதால் பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று என்றால் ஜீவாத்மாவின் கஷ்ட சுகங்கள் பரமாத்மாவுக்கும் உண்டாகும் என்று நினைக்கிறவனுக்கு பதில் சொல்லும்போது, நீ என்ன ரொம்ப அசடாக இருக்கிறாயே என்ற அர்த்தத்தில் தேவானாம் பிரியனாக இருக்கிறாய் என்கிறாய். இதம் தாவத் தேவானாம் பிரிய பிரஷ்டவ்யா, தேவர்களுக்கு பிரியமானவன் தேவானாம் பிரியம் பிரியன் என்ற பெயர் கேட்டால் ஏதோ பெரிய டைட்டில் மாதிரி தோன்றுகிறது. ஆனால் அதுக்கு நிஜ அர்த்தத்தை பார்த்தால் அசடு என்று இருக்கிறது. அசோக சக்கரவர்த்தியின் கல்வெட்டு துணில் அவரை தேவானாம் பிரிய என்று சொல்லியிருக்கிறது. அசோகர் காலத்துக்கு முந்தையே பாணினி தமது வியாக்கரண புஸ்தகத்தில் தேவானாம் பிரியன் என்றால் மூர்கன் என்று எழுதி வைத்திருக்கிறார். ஆகையால் பௌத்தனான அசோகனை மட்டம் தட்டவே பிற்காலத்து வைதிகர்கள் அவன் சாசனத்தில் போட்டு கொடுத்திருக்கிற டைட்டிலுக்கு அசடு என்று அர்த்தம் பண்ணி களங்கம் உண்டாக்கிவிட்டார்கள் என்பது நினைப்பது தப்பு. வேத தாத்பரியம் தெரியாதவனைத்தானே நம் ஆச்சாரர்கள் சூத்திரபாஷத்தில் தேவானாம் பிரியன் என்கிறார். அசடு என்ற அபிப்பிராயத்தில் இப்படி சொன்னார். ஆனால் அந்த அபிப்பிராயத்தை விட்டுவிட்டு வேதத்தை ஆட்சேபிக்கிறவன் எப்படிப்பட்டவனானாலும் அவனுக்கு இந்த பெயரை கொடுத்து விடலாம் என்ற எண்ணத்தில் அவைதிக மதமான பௌத்தத்தை சேர்ந்த அசோக சக்கரவர்த்திக்கு தேவானாம் பிரிய என்ற பெயரை கொடுத்திருக்கிறார்கள் போல் இருக்கிறது. வைதிக மார்க்கத்தை அனுசரித்து உபனிஷத் வாயிலாக ஞானியாக ஒருவன் தேவதைகளை பிரீதி பண்ணும் யஜ்ஞத்தை விட்டு விடுவதால் அவன் தேவர்களுக்கு பிரியமில்லாதவனாகி விடுகிறான் என்றால் பௌத்தத்திலோ யாருமே யஜ்யம் பண்ணக்கூடாதாகியால் அவர்கள் எல்லாருமே தேவருக்கு பிரியமாகாதவர்களாகத்தான் சொல்ல வேண்டும். ஆனாலும் அவைதிக பௌத்தத்தை விசேஷமாக ஆதரித்த அசோகனை தேவானாம் பிரிய என்று சொல்லியிருக்கிறதே ஏன் என்றால் அவன் வேதாந்தத்தின்படி ஞானத்தை அடைந்து தேவர்களுக்கு அப்பிரியமாக
தேவர்களுக்கு அப்பிரியமாக ஆக மாட்டான் என்பதை மட்டும் நினைத்து இப்படி சூசகமாக பெயர் கொடுத்த மாதிரி இருக்கிறது. அதாவது நல்ல புத்தி சாதுரியமுள்ளவனாகவும் தேவர்களுக்கு பிரீதியாக உள்ள யக்ஞகர்மாக்களை பண்ணாதவனாகவும் ஒருவன் அவைதீக பௌத்தம் என்ற போன்ற மதத்தில் இருந்தாலும் கூட அவன் வேதாந்தம் சொல்கின்றபடி ஞானியாக மாட்டான் என்ற அளவில் அவனையும் தேவானாம் பிரியன் என்று சொல்கின்ற வழக்கம் வந்திருக்கலாம். அல்லது விஷயம் தெரியாத சில்பியோ ராஜாங்க அதிகாரியோ தேவானாம் பிரியன் என்றால் நல்ல பெயராக நல்ல அர்த்தமாக தெரிகிறது என்று நினைத்து சாசனத்தில் அப்படி வெட்டி இருக்கலாம். தேவானாம் பிரியனாக யஜ்யம் பண்ணி கொண்டிருப்பவன் ஞானியாக ஆகி கர்மானுஷ்டானத்தை விட்டுவிட்டால் நமக்கு ஒன்றும் கிடைக்காது என்று தேவதைகள் பிரதிபந்தங்கள் இடையூறு செய்வார்கள். ரிஷிகளின் தபசை கலைப்பதற்கு ரம்பை மேனகி முதலியவர்களை அனுப்புவார்கள் என்று புராணங்களில் பார்க்கிறோம். ஞானியாகும் வரையில் மனிதன் தேவதைகளுக்குரிய கர்மங்களை செய்து கொண்டிருக்கிறான். அதற்காக அவர்கள் மனிதனுக்கு நல்லது பண்ணுகிறார்கள், மழை பெய்ய செய்கிறார்கள், அதற்காக ஆவிர்பாகம் கொடுக்க வேண்டும். நமக்கு இந்த உலகத்தில் ஒருவர் ஒரு உபகாரம் செய்தால் பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் அல்லவா? அதை போல மழைக்கும் செய்ய வேண்டும், அதற்காகத்தான் யஜ்யம் செய்கிறோம். யாராவது ஒரு பிராமணர் தேவதைகளுக்கு ஆவிர்பாகம் கொடுக்கிறார், அவர் எல்லோருக்கும் பிரதிநிதியாக இருந்து கொடுக்கிறார். யாராவது ஒருவர் வரி கொடுப்பதைப் போல் அவர் கொடுக்கிறார். ஆகவே ஞானியாகும் வரைக்கும் மனிதன் தேவதைகளுக்கு பிரியமான கர்மாக்களை செய்து அவர்களுக்கு பிரியமானவாக இருக்கிறான். மாடு கறந்து பால் பெற்றுக் கொள்வது போல தேவர்கள் அவன் மூலம் லாபத்தை அடைகிறார்கள். மாடு கறப்பது இல்லையானால் அந்த மாட்டால் மனிதனுக்கு என்ன பிரயோஜனம்? அதுபோல மனிதன் பசுவைப் போல இருக்கிறவரையில் தேவதைகள் அவன் மேல் பிரியமாக இருப்பார்கள். பசுவா இல்லாமல் போனால் வெறுப்பார்கள், உபத்திரப்படுத்துவார்கள். அதாவது இரண்டு அர்த்தப்படியும் மனிதன் தேவதைகளுக்கு பசுவாக இருக்கிறான். அறிவில்லாதவன் என்ற அர்த்தத்தில் மாடு மாறி இருப்பதால் கறவை நின்ற பசுவை நாம் ரட்சிக்காத மாதிரி கர்மாவை நிறுத்தவனையும் தேவர்கள் ரட்சிக்காமல் விடுவதாலும் பசு மாதிரி. தேவதை தனக்கு வேறல்ல என்று அறிவதே ஞானம். அதற்குத்தான் வேதாந்தம் வழி சொல்லிக் கொடுக்கிறது. கர்மாவும் தேவதா உபாசனையும் கூட நின்று போய் அனைத்தும் தானாகி விடுகிற நிறைந்த நிலைக்கு வழி செல்கிறது. அந்த வேதாந்தத்துக்கு நம் வேதத்தில் எத்தனை கௌரவம் இருந்திருக்கிறது என்பதற்கு ஒரு பெரிய அத்தாட்சி சொல்கிறேன். அனந்தமாக இருந்த வேதங்களில் ரிஷிகள் பிடித்துக் கொடுத்ததே ஓரளவுதான். ஆனால் அதுவும் கூட கலிகால அற்பசக்தர்களால் அப்பியசிக்க முடியாதது என்பதால் 1180 சாகிகளாக பிரித்து இதில் ஒவ்வொன்றிலும் சமிதை, பிராமணம், ஆரண்யகம், முடிவிலே உபனிஷத் என்று வைத்து இதில் ஒன்றையாவது ஒருத்தன் அத்தியானம் பண்ண வேண்டும் என்று வைத்தார்கள். பிற்காலத்தில் இதிலும் அநேகம் வழக்கொழிந்து போய்விட்டன. பாக்கியும் தீர்த்து கட்டி விடுகிற நிலைக்கு இந்த தலைமுறையை சேர்ந்து நாம் புண்ணியம் கட்டி கொண்டிருக்கிறோம். அது இருக்கட்டும். நான் சொல்ல வந்தது ஒவ்வொரு சாகையிலும் ஒரு உபனிஷத்து இருக்கிறது. அம்மாதிரி இப்பொழுது பூர்ணமாக உள்ள சாகைகள் இருக்கிற உபனிஷத்துகளோடு கூட தற்போது பிரச்சாரத்தில் வேறு பல உபனிஷத்துகளும் இருக்கின்றன. இந்த உபனிஷத்துக்கள் எந்த சாகையைச் சேர்ந்தனவோ அந்த சாகையில் சம்மிதை, பிராமணம் முதலிய பாகங்கள் தற்போது அத்தியயனம் செய்யப்படவில்லை. அவற்றில் பலவற்றின் டெக்ஸ்ட் கூட நமக்கு அகப்படவில்லை. ஆனாலும் அவற்றைச் சேர்ந்த அந்த உபனிஷத்துக்கள் மட்டும் இன்று வரையில் அழியாமல் வந்திருக்கின்றன. உதாரணமாக ரிக்வேதத்தில் சாங்காயன சாகை என்பதன் சம்மிதா பாகம் இப்பொழுது அத்தியயனத்தில் இல்லை, அதை இழந்து விட்டோம். ஆனாலும் அந்த சாகையின் முடிவிலே வருகிற கௌஷீதகி உபனிஷத் மட்டும் இன்றைக்கும் நம்முடைய ஜீவனோடு இருந்து வருகிறது. ரிக்வேதத்திலேயே பாஷ்கல மந்திரோபனிஷத்து என்ற ஒன்று நமக்கு வந்திருக்கிறது. அடையார் லைப்ரரியில் இதன் சுவடிகள் இருப்பதாக சொன்னார்கள். ஆனால் இது எந்த சாகையின் முடிவில் வருகிறதோ அந்த பாஷ்கல சாகை என்பதின் சம்மிதியை பற்றியோ பிரமாணத்தை பற்றியோ நமக்கு ஒன்றும் தெரியவில்லை. கட்டோபனிஷத்து என்பது கிருஷ்ண யஜுர்வேதத்தில் கடசாகை என்பதைச் சேர்ந்தது. உபனிஷத் என்பது ஆரண்யகத்தின் கடைசியில் வருவது என்று முன்பே சொன்னேன் அல்லவா? ஆனால் இன்றைக்கு கடோபனிஷத்து மிகவும் பிரசித்தமாக தசோபனிஷத்துகளில் ஒன்றாக இருந்த போதிலும் இதற்கான ஆரண்யகம் நமக்கு கிடைக்கவில்லை. அதர்வ அத்தியனம் வட இந்தியாவில் சில பாகங்களில் கொஞ்சம் மூச்சை பிடித்துக் கொண்டிருப்பது தவிர தட்சிண தேசத்தில் அடியோடு மறைந்து போய்விட்டிருக்கிறது. ஆனாலும் 10 உபனிஷத்துகளில் 3 பிரஷ்னம், முண்டகம், மாண்டூக்கியம் அதர்வ வேதத்தை சேர்ந்தவைகளாகவே இருக்கின்றன. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாபிரிவாச்சரணம், மகாபிரிவாச்சரணம், மகாபிரிவாச்சரணம்.